மூன்று லட்சம் தவறுகள் இருந்ததாம். நாளடைவில் திருத்தப்பட்டாலும் இன்றும் 19,000 தவறுகள் உள்ள தகவல்களை சொல்லி மாளாது. அன்பு யூத கிறிஸ்துவ அன்பர்களே, இன்னுமா புனித நூல் இருக்கிறீர்கள்? இதோ இன்னொரு மாபெரும் முரண்பாடு. பைபிளின் முதல் பகுதியான அதே ஆதியாகமம் ஜெனிசிஸ் முதல் அத்தியாயம் வசனம் 26-27, பின்பு தேவன் நமது சுய செயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அதன்படியே மனிதன் உண்டாயினான். ஜெனிசிஸ் பார்ட் 1 வசனம் அதிகாரம் 1 வசனம் 27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆக பைபிள் படி இன்றுள்ள ஆப்பிரிக்கோ, நீகர், கருப்பர் உள்பட அனைத்து நிற மக்களும் தேவனின் சாயல்தானே. இதுவரை நீங்கள் ஏன் ஒரு கருப்பு மக்களை போப்பாண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை? கருப்பு இனத்தை ஏன் வெறுக்கிறீர்கள்? தேவனுடைய சாயலாயிற்றே. பின் ஏன் இதுவரை ஒரு நீக்ரோவை நீங்கள் போப்பாக கிறிஸ்துவ உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை? மாறாக இஸ்லாத்தின் ஈடு இணையற்ற தேவ தூதர் முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையும் வெற்றியும் ஒரு நாளைக்கு 287 சதுர மைல்கள் பரவியுள்ளன. பரவினாலும் அவர் மறையும் போது 1,000,000 ஸ்கொயர் மைல் சதுர மைல்களை ஆண்ட மன்னராக இருந்தும் தாம் மதீனாவில் வாழ்ந்தபோது தமது மதீனா நகருக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்ற பிலால் என்ற கருப்பரை நீக்ரோ இனத்தவரை கவர்னராய் நியமித்து நிறபேதம் கலைந்தாரே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆக தேவன் ஆதியாகாம முதல் அத்தியாயப்படி தமது சுரூபத்தில் மனிதனை தமது சாயலாக படைத்தார் என்றுள்ளதே. இதற்கு நேர் மாறான கருத்தை இசையா 40 வசனம் 17-18 மற்றும் 25 காணலாம். அதிகாரம் 40 வசனம் 17, இசையா, சகல ஜாதிகளும் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை, அவர் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். வசனம் 18, இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? வசனம் 25, இதில் பரிசுத்தரே சொல்லுகிறதாவது, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். மற்றும் பாகம் 89 சாம் அதிகாரம் 89 வசனம் 6 சங்கீதம் என்று சொல்வார்கள், ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களில் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? ஆங்கில பதம் ஹெவன் என்பதை ஆகாய மண்டலம் என்று மொழிபெயர்த்துள்ளனர். வானுலகம் சொர்க்கம் என்பதே சரியானது, அதுவும் போகட்டும். அடுத்தது ஜெரமியா அதிகாரம் 10 வசனம் 6-7, எரோமியோ என்று தமிழில் 6வது வசனம், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. வசனம் 7, ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லையே என்று உள்ளது. ஆக சூனியத்திலும் சூனியமாக மாயமாக எண்ணப்படுகிற கர்த்தர் எப்படி தமது சாயலாக மனிதனை படைத்தார்? அறிவுக்கு ஒவ்வாத வாதத்தையா ஆண்டவன் அருளுவான்? இது நிச்சயம் மனிதரால் எழுதப்பட்டவைகள் என்று இறைவனால் அருளப்பட்டது அல்ல. திருக்குறானின் கூற்றுப்படி இறைவன் ஒருவனே, அவனை அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கிறான். அவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவருக்கு பிள்ளையாகவும் இல்லை. நாம் எண்ணும் எண்ணங்களுக்கும் நாம் சிந்திக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட மகத்தான சக்தியுள்ளவனாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவனையே தொழுங்கள். அவனுக்கு நிகர் வைப்பது, இணை வைப்பது மாபெரும் குற்றம். இதோ முஸ்லிம்களின் மூலாதாரமான கலிமாவின் விவரம் கேளுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹு, வணக்கத்துக்கு தகுந்தவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவின் திருத்தூதராக இருக்கிறார்கள். இதன் கருத்து, அல்லாஹுவையே வணங்க வேண்டும், அவனே வணங்க தகுந்தவன், அவன் ஒருவனே, அவனது சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி அல்லாஹுவை வணங்கி அவன் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவதானால் அவனது திருத்தூதர் ஹஜ்ரத் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் வாழ்க்கையையே ஒரு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இரண்டாவது கலிமா ஷஹாதத், சாட்சியம். அச்சஹது, நான் பிசகர அறிந்து சொல்லுகிற சாட்சி. அச்சஹது, நான் குற்றங்கள் அற்று அறிந்து சாட்சி சொல்லுகிறேன். நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுந்தவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருமே இல்லை. வஹதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு யார் ஒரு இணையும் இல்லை. அஷ்ஹது, இன்னும் பிசகர அறிந்து சாட்சி சொல்லுகிறேன். அன்ன முஹம்மதின்,
நிச்சயமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு வ ரசூலுஹு. அப்துஹு, அப்துஹு என்றால் அல்லாஹு தாலாவின் உண்மையான அடியாராக, அடிமையாக, அவனின் இறுதி தூதுவராகவும் இருக்கிறார். அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாவது கலிமா தம்ஜீது, மகத்துவம். சுபஹானல்லாஹி, அல்லாஹு தாலா மிகவும் பரிசுத்தமானவன். வல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அவனுக்கே உரியன. வலா இலாஹா இல்லல்லாஹு, இன்னும் வணக்கத்திற்கு தகுந்தவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. வல்லாஹு அக்பர், அல்லாஹு தாலா மிகவும் பெரியவன். வலா ஹவுலா, பாவத்தை விட்டு திரும்பவும். வலா குவ்வத்தா, நன்மை செய்ய பலமும். இல்லா பில்லாஹில் அலியுல் அலி, மேலான வலுப்பமுடைய அல்லாஹு தாலாவின் உதவி கொண்டே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. நான்காவது கலிமாவை கேளுங்கள். தௌஹீது, ஏகதத்துவம் அல்லது ஏகத்துவம், ஓரிறை கொள்கை. தௌஹீது, லா இலாஹா இல்லல்லாஹு, வணக்கத்துக்கு தகுந்தவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹதஹு, அவன் தனித்தவன். வஹதஹு, தனித்தவன். லா ஷரீகலஹு, அவனுக்கு யாரொரு இணையும் இல்லை. லஹுல் முல்கு, ராஜாங்கம் எல்லாம் அவனுக்கே சொந்தம். வலஹுல் ஹம்து, புகழெல்லாம் அவனுக்கே உரித்தானது. யுஹி, மரணமானவர்களை உயிர்ப்பிப்பான். பயுமீது, உயிரோடு இருப்பவர்களை மரணமாக்குவான். பியதிஹில் ஹைர், நல்ல வடங்களும் அவன் வசமாகும், நல வடங்களும் அவன் வசமாகும். வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அவன் எல்லாவற்றுக்களின் பேரிலும் சக்தி வாய்ந்தவன். பஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அவன் எல்லாவற்றுக்களின் மீதும் சக்தி வாய்ந்தவன். ஐந்தாம் கலிமா ரப்துல் குஃபூர், குஃபுரை மறுத்தல். அல்லாஹும்மா, ஆண்டவனே, இன்னி அவூதிக்க மின் அன் உஷ்ரிக்க பிக்க ஷை அன் வஹன ஆலமு, நான் அறிந்தவனாக உன்னை கொண்டு இணை வைக்கிறதை விட்டு உன்னிடம் காவல் தேடுகிறேன். வஸ்தஃபிருக்க லிமலா ஆலமு, நான் அறியாமல் செய்த குற்றத்திற்கு உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகிறேன். இன்னக அந்த அல்லாமல் குயூ, நிச்சயமாக நீதான் மறைவான காரியங்களை மிகவும் அறிந்தவன். துப்து அன்பு, அந்த இணைகள் பாவங்களை விட்டு உன்னிடம் தௌபா செய்து மீண்டு கொண்டேன். பத்தபர்ராத்து அன்குல்லி தீனின் சிஃபா தீனில் இஸ்லாம், பத்தபர்ராத்து அன்குல்லி தீனின் சிஃபா தீனில் இஸ்லாம், இஸ்லாம் என்ற மெய்யான மார்க்கத்தை தவிர மற்ற மார்க்கங்கள் யாவற்றையும் விட்டு நான் நீங்கிவிட்டேன். அஸ்லம் து ஆமன் து ஆகூலு, இன்னும் நான் இஸ்லாமானவனாக சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி, வணக்கத்துக்கு தகுந்தவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாருமே கிடையாது இல்லை. முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தாலாவின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று ஈமான் கொண்டே. ஆமன்து பில்லாஹி, ஈமானின் விசுவாசம் என்பது விவரம். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ் தாலாவின் பேரில் விசுவாசம் வைத்தேன். மலாயிக்கத்திகி, அவனுடைய மலக்குகளின் பேரிலும். குத்துபிகி, அவனுடைய வேதங்கள், கிதாப் என்பதிலிருந்து குத்துபிகி, அவனுடைய வேதங்களின் பேரிலும். ரசூலுஹி, அவனுடைய நபிமார்கள் பேரிலும், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலை இஸ்லாம் போன்ற அனைத்து நபிமார்களின் பேரும். ஈமானின் விவரம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்தி வ குத்துபி, அவனுடைய வேதங்களின் பேரிலும். வ ரசூலிஹி, அவனுடைய நபிமார்களின் பேரிலும். வல் யௌமில் ஆஹிரி, கடைசி நாளின் மறுமை நாளின் பேரிலும். வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ் தாலாவின் நாட்டத்தை கொண்டு என்பதன் பேரிலும். வல் ஃபதி, ஃபதல் மவுத், மரணத்திற்கு பின் உயிர் தெழுப்பதின் பேரிலும். ஈமான், விசுவாசம், நம்பிக்கை கொண்டே. இன்னும் இஸ்லாமின் கடமைகளை கேளுங்கள். இஸ்லாம் மார்க்கத்தின் ஐந்து அடிப்படையின் மீது நிர்மாணிக்கப்படுகிறது. ஒன்றாவது, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா ஹுவ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி, நிச்சயமாக வணக்கத்துக்கு தகுந்தவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாருமே இல்லை. இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தாலாவின் திருத்தூதர் என்பதும். வைகாமி சலாத்தி, தொழுகையை நியமமாக கொண்டு வருவதும். வஈதை ஜகாத் கொடுப்பதும். வசௌமி ரமலானா, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பதும். வ ஹஜ்ஜில் பைத்தி மனிஸ்த அதா இலைஹி சபீலா, மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜு செய்து சக்தி வாய்ந்தவர்கள் ஹஜ்ஜு செய்வதுமாக. இந்த ஐந்து காரியங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையாகும். குல்ஹு அல்லாஹு அஹத், அவன் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹு சமத், அல்லாஹ் யாராலும் எப்போதும் எல்லா காரியங்களிலும் நாடப்படுவான். லம் எலிது வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபன் அஹத், எவரையும் பிள்ளையாக அவன் பெறவும் இல்லை, அவன் வேறு எவரால் பிறக்கப்படவும் இல்லை. அதாவது அவனுக்கு பிள்ளையும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை, இன்னும் அவனுக்கு ஒருவரும் நிகராக இல்லை. ஆக
பிகாட்டன் சன், இறைவனால் பெறப்பட்ட தேவகுமாரன் என்று இயேசுநாதரை கிறிஸ்துவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் திருக்குறள்